ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நைன்ஜி தமிழா சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிசைன் பிளவுஸ்க்கும் நான் ஒரு ஸ்லீவ் வந்து நறுக்கியிருக்கேன். இதில் வந்து லைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் இருந்தது. மேல் கிளாத்துக்கு வந்து 80-85 பாயிண்ட்டு தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து கைக்கு 10, ஆனால் பிளவுஸுக்கு அந்த 75 பாயிண்ட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கைக்கு வந்து கிளாத்து 10, கொஞ்சம் லாங்காக நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த கைக்கு 10 அப்படின்னா இதுக்கு எப்படி சைடு வந்து ஒட்டு கொடுக்கலாம், மேல் துணிக்கு வந்து எப்படி ஒட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேல் துணிக்கு எவ்வளோ கிளாத்து தேவையோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கோட அளவுக்கு நம்ம வந்து மேல் துணியை ஒட்டு கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 கிளாத்து வந்து எடுத்திருக்கேன். இந்த நீளம் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மேல் துணியை மேல் பக்கம் வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு நம்ம வந்து லைனிங் ஏற்றிட்டு கூட இதுக்கு தேவையான கிளாத் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இதுலேயே வந்து பீஸில் அந்த கை பீஸ்க்கு வந்து எவ்வளோ கிளாத்து தேவைப்படுது அப்படிங்கிறத சரியாக நம்ம கணக்கு பண்ணியும் எடுக்கலாம். அது வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரலாக எடுத்துட்டு நம்ம அதில் ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இதே போலவே இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு பக்கமும் பிசர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா தான் கிளாத் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ லைனிங் கிளாத்தை ஏற்றிட்டு இதில் எந்த அளவுக்கு கிளாத்து மீறுதோ அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளவுஸில், அதாவது லைனிங் கிளாத்தில் வருது இல்லையா சென்ட்ரு, அந்த சென்ட்ரு பார்த்துட்டு நம்ம வந்து வைக்கணும். ரெண்டு பக்கமும் வர்ற இடத்துல அதனோடய பிசர் வந்து கரெக்டாக வரணும். இல்லைன்னா ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் வந்து தையலுக்கு இந்தாண்டியும் அந்தாண்டியும் துணி வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு ரெண்டு சைடும் சமமாக இருக்க மாதிரி நம்ம கிளாத்தை வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தையல் வந்து இந்த இடத்துல இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல கிளாத்தை வச்சுருக்கேன். அதே போலவே இந்த இடத்துலையும் தையல் இருக்குது, இந்த இடத்துல அதுக்கு சமமாகவே வந்து கிளாத்து விட்டுருக்கேன். ரெண்டு சைடும் வந்து சமமாக இருக்குன்ட்டு பார்த்துட்டு நான் கிளாத்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை மேலே வந்து தையல் போட்டுட்டு அந்த சைடில் இருக்கிற பீஸரை வந்து நறுக்கி விட்டுடலாம். போது தையலுக்கு நாம் அரைஞ்சி விட்டுருக்கோம் இல்லையா, அதில் தான் தையல் போடணும். வந்து ஸ்ட்ரெயிட்டாக கை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் வந்து வந்துடணும். இந்த கிளாத்தையும் நான் வந்து இதே போல வச்சு தையல் போட்டுக்கிறேன்.
பாருங்கள், நான் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டுட்டேன். தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஷேப்க்கே நறுக்கி விட்டுடலாம். இது நறுக்கி விட்டுட்டு இந்த இடத்துலலாம் நான் வந்து லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கிறேன். நமக்கு தையல் போடும்போது இந்த இடம் வந்து மடிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் இந்த கிளாத்தை அப்படியே மடித்து தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு படிமான தையல் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன். நாம் தைச்சோம் இல்லையா, அந்த டிசைன் வந்து நல்லா வெளியில் இழுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தையல் போட்டுட்டேன். இப்போ இதில் மேலே இருக்கிற தையலை வந்து போட்டுடலாம். நான் சைடில் இருக்கிற கிளாத் எல்லாம் நறுக்கிறேன். பார்த்தீங்க, நான் வந்து நறுக்கி விட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாம். இப்போ நான் இதை வந்து பரட்டி வச்சு தையல் போட்டுக்கிறேன். கிளாத்தில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
இப்போ இந்த கிளாத் எல்லாம் நம்ம நறுக்கி எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே வந்து லைனிங் கிளாத்துக்கும் வந்து ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்லாம் சிலர் எடுத்து கொடுப்பாங்க, ஆனால் வந்து கம்மியாக எடுத்து கொடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஒட்டு கொடுக்கலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பல் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.